தன்னுடைய கணவனை இந்த வேலை செய்யும் போதுதான் கொலை செய்து விட்டார்கள். அதனால் என் பிள்ளைகளோ நானோ இந்த பணியை செய்யவே மாட்டேன் என்று கோழையாக ஒதுங்கிக் கொள்கிற பெண்கள் மத்தியில், குறிப்பாக மனைவிமார்கள் மத்தியில், இதுதான் செய்வேன், அதுவும் இந்திய நாட்டுக்காக நான் இது கண்டிப்பாக செய்வேன் என்று ஒருவரிடம் முன்னாக பொங்கி எழுந்த பெண்மணி வீரமங்கையாக இன்று தன்னுடைய பணியை துவங்கியிருக்கிறார். அவளை வாழ்த்த வேண்டும் அல்லவா? அன்பு நேயர்களுக்கு ராஜேஷ்குமாரின் தோழமையில் வணக்கம். 2019 ஆண்டு பிப்ரவரி 14 தேதி புல்வாமா தாக்குதல் அவ்வளவு எளிதாக யாராலும் மறந்துவிட இயலாது. அந்த தாக்குதலில் இறந்தவர் தான் மேஜர் விபூதி சங்கர். திருமணமாகி 9 மாதங்களே ஆன விபூதி சங்கர் ஓராண்டு நிறைவு தினத்தன்று, நிச்சயமாக நான் வீட்டிற்கு வருவேன் என்று பாசமாக தன் மனைவியிடம் வெளிப்படுத்தி இருந்தார். கணவன் இன்னும் சில மாதங்களில் தன்னை சந்திக்க வருவார் என்று பாசமாக எதிர்நோக்கி இருந்த நிகிதா என்ற மனைவிக்கு தன்னுடைய கணவன் பிணமாக சுமந்து வரப்பட்டதை பார்க்கும் போது அதிர்ச்சியுற்றாள், கலங்கி போனாள். பேரிழப்பை தாங்கிக் கொண்டு தன் கணவனுக்கு ஒரு வீர சலூட்டையும் சொல்லிவிட்டு, கணவன் விட்டு சென்ற நாட்டுப்பணியை நான் தொடர்வேன் என்ற ஒரு வீர பெண்ணாக புறப்படுகிறாள். 6 மாதத்தில் தான் செய்து கொண்டிருந்த தனியார் வேலையை உதறிவிட்டு தேர்வெழுதி வெற்றி பெறுகிறார். பின் சென்னை இராணுவ அகாடமியில் பயிற்சி பெறுகிறார். 1 வருடங்களாக தற்போது பெண்களின் நம்பிக்கைக்கு வித்திட்ட ஒரு பெண்ணாக லெப்டினன்ட் அதிகாரியாக தேர்வு பெறுகிறார் நிதிகா. இவளுடைய கணவனுடைய இழப்பு அங்கே நின்று விடாமல் தொடர்ந்து சாதிக்க வேண்டும், நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்ற மாபெரும் சக்தி, வீர் கொண்ட பெண்ணின் வெங்கைத்தனத்தை நிச்சயமாக பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். They have made my journey easier. And I just would like to end saying that everyone, please have faith in yourself. There's absolutely nothing that can stop you from achieving what you have aimed for. Just have faith. Believe we are, it's like a parallel world. It's a parallel world. The day I step in, I imagine that and I felt that the same journey that he has traversed through, and I'm traveling through the same journey. So I believe நாட்டுக்காக இறந்த கணவனை முத்தம் கொடுத்து வழி அனுப்பினேன். நாட்டுக்காக அப்பணியை நான் எடுத்து செய்கிறேன் என்ற மகிழ்ச்சியில் அவர் என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார் என்ற பெருமிச்சோடு தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறார் நிகிதா. நிகிதா போன்ற பெண்மணிகள் நம் மத்தியிலும் உருவாக வேண்டும். பெண்ணாக பிறந்தால் முடங்கி கிடப்பதற்காக அல்ல, ஒரு சோகத்தை கண்டு துவண்டு விடுவதற்காகவும் அல்ல, எங்கு மாண்டு கொண்டிருக்கிறோமோ அங்கிருந்து பொங்கி எழ வேண்டும் பெண்மை. பெண்மை வளர்ந்தால் இந்நாடு வளரும், நாமும் செழிப்போம், வளர்ச்சி அளவற்றதாக மாறிவிடும். பலருக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொடுங்கள். வீர பெண்கள் பொங்கி எழட்டும். மீண்டும் புது தகவல்களோடு உங்கள் முன் பிரதிபலிப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.